இஸ்லாமிய கலாச்சார பேரவை சார்பில் பித்ரா விநியோகம் செய்யப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இஸ்லாமிய கலாச்சார பேரவை சார்பில் ஏழைகளுக்கு பித்ரா தர்மம் விநியோகம் செய்யப்பட்டது புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் இஸ்லாமிய கலாச்சார பேரவை சார்பில் ரம்ஜான் பெருநாளுக்கு முன்பாக ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய தர்மமான பித் எனப்படும் பித்ரா தர்மம் ஏழை எளியோரின் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட்டது இஸ்லாமிய கலாச்சார பேரவை மாவட்ட செயலாளர் அப்துல் கபீது தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் அஜ்மீர் அலி முன்னிலையில் பாஜக மாவட்ட செயலாளர் முனைவர் முபாரக் அலி விநியோகத்தை துவக்கி வைத்தார் மாவட்ட மருத்துவ சேவை அணி செயலாளர் கனி அனைவரையும் வரவேற்றார் இறுதியில் பேரவை மாவட்ட துணை செயலாளர் அப்துல் ஹமீது நன்றி கூறினார் முன்னதாக பித்ரா கடமையான ஆண் பெண் அனைவரிடமும் இரண்டரை கிலோ அரிசியை கணக்கிட்டு சேகரித்து அதனை பெற தகுதியுடைய ஏழைகளை அடையாளம் கண்டு பெறுவோரின் பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது அந்த பட்டியலில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி செயலாளர் சாகுல் அமீது மாவட்ட அலுவலக செயலாளர் ரியாஸ் அகமது இஸ்லாமிய கலாச்சார பேரவை மாவட்ட துணை செயலாளர் நோக்கியா சாகுல் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ஜகுபர் சாதிக் விவசாய அணி மாவட்ட செயலாளர் நாகூர் கனி ஊடக பிரிவு செயலாளர் கலந்தர் மைதீன் இளைஞர் அணி துணை செயலாளர் சம்சுதீன் நகர செயலாளர் ஜலாலுதீன் ஒன்றிய செயலாளர் முகமது இப்ராஹிம் ஆகியோர் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரம்ஜான் மாத பித்ரா எனும் தர்மம் ஐந்து கிலோ பொன்னி அரிசியை அறநாங்கி மணிவிலான் கோபாலசமுத்திரம் ஜெய்ஜெய் நகர் அவுலியா நகர் கே கே நகர் அக்னிபஜார் பகுதிகளில் உள்ள சுமார் நானூறு ஏழை குடும்பங்களுக்கு வீடு தேடி சென்று வாகனத்தில் விநியோகம் செய்யும்